வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். 1980கள் இறுதியில் இவனுடைய நடமாட்டம் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த சீரியல் கில்லர் குறிப்பாக ஒரு சைல்டு அப்டக்டர் அப்படின்னே சொல்லலாம். 3க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்திட்டு போயிருந்திருக்கிறான். அதில் ஒரு குழந்தையை மட்டும் இவன் கொலை செஞ்சுருக்கிறான். இந்த சைல்டு அப்டக்டருனுடைய முக்கியமான ஒரு நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் பொதுவாக குழந்தைகளை வேற எங்கேயும் கடத்துறது கிடையாது, அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே போய் கடத்திட்டு வந்திருக்கிறான். இதனால் பல குடும்பங்கள் ரொம்பயுமே பயந்து போயிருக்கிறாங்க. இவனுக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி ஏதும் இருக்குமா அப்படிங்கிற கோணத்துலேயும் பல்வேறு விசாரணைகளை செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு தடயமோ ஃபிங்கர் பிரிண்டோ இவனிடமிருந்து கிடைக்கல. அதனால் இப்போ வர இவனை பற்றிய எந்த ஒரு விவரமும் தெரியாமலே போயிருச்சு. ஒரு அன்சால்வ்டு பர்சனாகவே இவன் பார்க்கப்படுறான். இவனுக்கு பெயரே மிஸ்டர் குரியல் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாக இவனை யாருமே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு இவனுடைய முகத்தை ஒரு பிரத்யேகமான முகமுடியால் மறைச்சிருந்திருப்பானா. எப்பயுமே முகமுடி அணிந்தவாறே இருந்திருக்கிறான். இவனை பற்றி யாருக்குமே எந்த விதமான ஒரு விவரமும் தெரியாது. ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாம் கடத்தப்பட்ட பின்னாடி ஒரு 2 இளைஞர்கள் மட்டும் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகள் கடத்தப்படுறதுக்கு 6 மாதம் 1 வருடத்திற்கு முன்னாகவே ஒரு மர்மமான மனிதன் ஒரு காரில் வந்ததாகவும், அவன் அப்பப்போது இந்த குழந்தைகளினுடைய வீடுகளை வீடியோ படம் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. அப்படின்னா திட்டமிட்டு முன்கூட்டியே வீடியோ பதிவுகளெல்லாம் அந்த வீடுகளில் செஞ்சு அதற்கு பின்னாடி தான் அவனுடைய கைவரிசையை காட்டியிருந்திருக்கிறான். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா, இவன் அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிறவங்களை அடித்து துன்புறுத்தையும் அவங்களுடைய கைகள் கால்களை கட்டியும் போட்டிருக்கிறான். கண்களை இந்த சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்புகளை பயன்படுத்தி கண்களை மூடி இருந்திருக்கிறான். இவனுடைய அந்த கயிறை வைத்து கட்டும் விதம் எல்லாம் பார்த்தோம்னா, மாலுமிகள் பயன்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அந்த முடிச்சுகளை இவன் போட்டிருக்கிறான். ஒருவேளை இவன் அந்த மாதிரியான இடங்களில் பணிபுரிந்திருப்பானோ அப்படிங்கிற கோணத்துலையும் விசாரித்து பார்த்தாங்க. அதன் பின்னாடி கிடைத்த ஒரு தடயம் என்னென்னா, இவன் கடத்திட்டு போன 3 குழந்தைகளையும் ஒரே இடத்துல தான் மீண்டும் விட்டுட்டு போயிருந்திருக்கிறான். அதாவது ஒரு மின் நிலையம் பக்கத்தில் தான் பெரும்பாலும் இவன் அந்த குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்கிறான். அதனால் இதுவும் ஒரு ஒற்றுமை இவனுடைய குற்றச்செயல்களில் இருந்திருக்குது. பொதுவாக பணத்திற்காகத்தான் இவன் குழந்தைகளை கடத்தியிருந்திருக்கிறான். அந்த குழந்தைகளிடம் பல விசாரணைகளை மேற்கொண்டாங்க. அவன் எப்படி இருப்பான், அவன் எங்கே கூட்டிகிட்டு போனான், அவனுடைய வீடு ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைகள் அவனுடைய காரை மட்டும்தான் அடையாளம் காட்டியதே தவிர அவனுடைய முகம் எப்படி இருக்கும்னு அவனால் சொல்ல முடியலை. காரணம், படத்தில் காட்டுற மாதிரி ஒரு பிரத்யேகமான முகமுடியை அவன் எப்பயுமே அணிந்திருந்திருக்கிறான். 4வதாக கடத்தப்பட்ட ஒரு குழந்தை மட்டும்தான் உயிரோடு மீட்கப்பட முடியலை. அது இறந்த நிலையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒருவேளை அந்த குழந்தை இவனுடைய முகத்தை பார்த்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை வெளியில் தன்னை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு அந்த குழந்தைய இவன் கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துலேயும் யூகிக்கப்படுது. ஆனால் இப்போ வர மிஸ்டர் குரியல் யார், அவன் எங்கே இருந்தான், எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறான், எப்படி இவ்வளவு தைரியமாக அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து குழந்தைகளை கடத்தினா அப்படிங்கிற விதத்தில் பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே எல்லாருக்குமே இருந்திருக்குது. குறிப்பாக வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்வதும், அதன் பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்பை துண்டிப்பதும், அவங்களையெல்லாம் ஒரே மாதிரியாக கட்டி போடுறதும் அப்படின்னு இவனுடைய சேட்டைகள் ரொம்பையும் பயங்கரமாகவே இருந்திருக்குது. இவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டாக, ஆனால் கடைசி வர மிஸ்டர் குரியலை கண்டுபிடிக்கப்படவே முடியலை. இவனுடைய ஃபிங்கர் பிரிண்டோ தடயங்களோ வேறு எந்த விதமான ஒரு டிஎன்ஏ சோதனைகளும் இவனை கண்டுபிடிக்க முடியாமலேயே போயிருச்சு. இப்பையும் கூட பலரும் மிஸ்டர் குரியல் எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்புகிறாங்க. சிலர் அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4வது குழந்தை இறந்த பின்னாடி மிஸ்டர் குரியலினுடைய நடமாட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக இவனை கண்டுபிடிச்சே தீரணும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தாங்க. ஆனால் கடைசி வர மிஸ்டர் குரியலினுடைய முகமுடி கலற்றப்பட முடியாமலேயே நீடித்துக்கிட்டு இருக்குது. இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது
ஒரு அதிர்ச்சியைத்தான் நமக்கு ஏற்படுத்துது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் சந்திப்போம். பாய்.